சார் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அன்பு நண்பர்கள், என்ன உட்காருங்க. காலத்தின் கட்டாயம் கருதி அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடமேற்று எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பஷீர் அவர்களை ஏற்புரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஏன்னா இது ஒரு ஒரு வாட்டி இந்த வரலாற்று பதிவுகள் வந்து தவறா இருக்கும் போது இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஷூட்டிங்ல. அதனாலதான் ஒரு ஒரு வாட்டி நான் கடந்து வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால சபை நாகரிகம் கருதி இதை வந்து எல்லாம் மன்னிச்சிடணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணிந்து இதுவரையில் யாருமே திரைப்படமாக எடுத்தது இல்லைன்னு இது உலக வரலாறு. முதல் முறையாக எனக்காக என்னுடைய நண்பர்கள் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜன், இவங்க ஒரு நட்பின் அடிப்படையில் எனக்காக வந்து இந்த படத்தை திரைப்படமாக எடுக்கணும்னு வந்தாங்க. வந்தவுடன் தேவரை பற்றி அறிந்து கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட் பட்ஜெட்டில் தான் இதை பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதை முதல்ல இவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவரை பற்றி எங்களுக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு தெரிந்தவர் அண்ணன் நவமணி அவர்கள். நவமணி அண்ணனை வச்சுட்டு வந்து நாங்கள் இந்த படத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அங்கே கிளாஸ் ஆகிட்ருக்கோம். என்னை முதல் முதலாக நான் தேவர் வேடம் அணிந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னை தேவர் என்று அங்கீகாரம் படுத்தியவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். என்னை அவர் தான் தேவர் தேவர் கூப்பிடுவார். அந்த அங்கீகாரம் வந்து எனக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கப்ப அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு. இப்போது என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து விலகி மாண்புமிகு முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைஞ்சிட்டேன். இன்றைக்கு ஒன்றிய அரசின் பிரதமரே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே வந்தாதான் மகளும் சூட முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜா கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த படத்தை தொட்டிருக்கீங்க, தேவர் படத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தொட்ட உடனே தான் அவருக்கு எம்பி பதவி கிடைச்சது. அது என்கிட்டயே ஃபோனில் ஷேர் பண்ணார். அது மாதிரி இன்னும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சித்தர். அதனால் சித்தர் முறையில் நாங்கள் இந்த படத்தை பயணிச்சிட்ருக்கோம். எனக்கு உறுதுணையாக இருந்தவருங்க என்னுடைய ப்ரொடியூசர்ஸு. எனக்கு இந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து என் நண்பர் ஏஎம் சௌத்ரி தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பி பண்ணி வச்சார். எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை நான் ஒழுங்காக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்தவர் என் ஆர்வீர் அண்ணன், என் கூட உடன்பிற சகோதரர் அண்ணன் அரவிந்த் ராஜ் தான். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பிரம்மாண்டமாக படம் எடுப்பார். அவர் எப்படி எடுப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இது ஒரு பயோபிக் படமாக நிச்சயமாக இருக்காது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனை கிளாப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு இந்த ஒரு சின்ன டீசரை இனிமேல் தமிழ்நாட்டை பேச வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டீசர் பாருங்கள், நாளிலேருந்து தமிழ்நாட்டில் யார் யார் இதை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரையும் எனக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எவ்வளோ பெரிய சித்தர் மாமனிதர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயுமே அரசியல் சாயம் பூசாமல் அவருடைய கருத்துக்களை அந்த மறைக்கப்பட்ட வரலாறை அப்படியே பயஞ்சிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு டைரக்டர் கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டார். உங்கள் முன்னிலையில் அந்த கேக் வெட்டுறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.